நிலையம் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் மேல் இங்கே செயலாற்றுகிறது. இந்த பொதுமக்களுடைய சேவை மையம் என்பது ஒரு 20 ஆண்டுகளாக இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை மையத்திலே மக்களுக்காகவும் எங்களுடைய பிஎஸ்எல் வருமானம் என்பது மாதம் 30 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது. இந்த வருமானம் பெறுகின்ற இந்த பகுதியை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மாதம் வெறும் 4 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவதாக நிர்வாகம் கூறிக்கொண்டு இங்கே இருக்கின்ற அலுவலகத்தை பொதுமக்களுடைய சேவை மையத்தை ஏதோ ஒரு பகுதிக்கு மாற்றுவதாகவும் இங்கே இருக்கின்ற ஊழியர்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றுவதாகவும் தொடர்ந்து நிர்வாகம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. இந்த நிர்வாகத்தில் இந்த 30 லட்சம் ரூபாய் வருமானத்தையும் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய சேவையும் புறக்கணித்து எடுக்கின்ற முடிவிற்கு நாங்கள் தொடர்ந்து பல நேரங்களிலே அவர்களுக்கு கடிதம் மூலமும் பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய சுகாதார அமைச்சர் பல பேருக்கு கடிதம் கொடுத்தும் அவர்களும் இதை பரிசீலிப்பதாக கூறியும் நிர்வாகம் கேட்காமல் இந்த இடத்தை காலி செய்வதற்கு முனைப்பாக இருக்கின்றது. இதை எதிர்த்து குழந்தைகளுடைய ஓய்வூதியர் சங்கம் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேராதரவு தருவார்கள் என்று நம்பிக்கையோடு